உங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு மண்டபம்ல ஹோட்டல்ல கூப்பிட்டாக்கா நான் வரமாட்டேன், டைம் இல்லை. ஆனால் ரெண்டு விஷயம், ஒரு வந்து இன்னைக்கு வேர்ல்டு போட்டோகிராஃபி டே, போட்டோகிராஃபர்ஸ் நண்பர்கள் எல்லாம் வேர்ல்டு போட்டோகிராஃபி டே செலிப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக கூட கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு ஆசையாக இருந்தது. அது பூர்த்திப்படுத்தும் வகையில் இன்னைக்கு வந்து ட்ரீ பிளான்டிங் வந்து ரொம்ப எனக்கு பர்சனலாக வந்து சாரே சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப எனக்கு பர்சனலி வெரி அட்டாச்ட் சப்ஜெக்ட், க்ளோஸ் டு மை ஹார்ட் சப்ஜெக்டாக இருக்கின்றது. ரொம்ப அது அதிகமாக பேசல, பட் என்னுடைய பர்சனல் வியூ வந்து போட்டோகிராஃபி நியூஸ் விட பல மடங்கு கூடுதலாக இம்பேக்ட் பண்ணக்கூடிய செய்தி தான். உலகம் அளவில் பார்த்தாலும் கூட இப்ப நம்ம உதாரணமாக ஆப்கானிஸ்தான் போர் பற்றி நம்ம ஒரு நினைவு வரும்போதும் ஒரு பிக்சர் நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து விமானத்தில் வந்து அங்கங்கே மக்கள் பிடிச்சு தொங்குது. அந்த போர் தான் படிச்சு ஓஹோ ஆப்கானிஸ்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கு உங்களுக்கு தெரியும். ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல ஒரு நாட்டில் ஒரு நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஒரு போட்டோகிராஃபர் பார்க்கிறார், ஒரு குழந்தை அங்க இருக்கிறார், ஒரு சாப்பிடாத ஒரு குழந்தை, ரொம்ப வீக்கான குழந்தை. கிரீனரி ஓவர் த சிட்டி இஸ் மச் மோர் தென் வாட் இஸ் தேர் இன் சென்னை. அப்ப எனக்கு மனசில் ஒரு இருக்கும், ஏன் நம்முடைய ஊர் கூட அந்த அளவுக்கு இன்னும் பசுமையாக இல்லை, அப்படி ஒரு யோசனை வரும் எனக்கு. அதனால் வந்து ஒரு மாசம் முன்னால் எங்களுடைய ஒரு மீட்டிங் இருக்கும்போதும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னால் மீட்டிங் போடும்போதும் சிங்கார சென்னையில ஒரு மேஜர் சப்ஜெக்டாக ட்ரீ பிளான்டிங் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது உடனே வந்து எங்களுக்கு ஒப்புதல் வந்தது. அந்த அடிப்படையில் இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீசர்ஸ், எங்களுடைய ஜோனல் ஆஃபீசர் அவர்கள், எங்களுடைய ஆர்டிசி அவர்கள், ஹபீஸ் போன்ற பெரியவங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு எங்கெங்கே காலி இடம் இருக்கின்றதோ அங்கே ட்ரீ பிளான்டிங் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஒரு நோக்கம், நான் உங்களுக்கு ஒரு உள்படியா ஒரு விஷயம் நான் சொல்றேன், எங்களுடைய வந்து திருமுருகன் மாதிரி எங்களுக்கு வந்து 15 ஜோனல் ஆஃபீஸரா இருக்காங்க. ஜோனல் ஆஃபீஸர் என்பது ஒரு ஏரியாவோட முனிசிபல் கமிஷனர், ஒரு 5 முனிசிபல் கமிஷனர் ஆர்டிசிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முனிசிபல் கமிஷனருக்கு எங்களுடைய ஒரு டார்கெட், நீங்க எல்லா ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் வர சொல்லிட்டு நான் வந்து கவர்மெண்ட் சார்பாக ட்ரீ பிளானிங் பண்ணால் சக்சஸ் வரவே வராது. நான் உங்களுக்கு ஐ அம் டெல்லிங் யூ அஸ் எ கவர்மெண்ட், ஒரு சில இடத்துல பதிமூணு சார் ஈகோ பார்க், எஸ் ஈகோ பார்க் ஓகே, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏரியா இங்கே கூட